வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மார்வல் ஃபியூச்சர் ரெவல்யூஷன். இந்த கேம் வந்து புதுசாக வந்திருக்கே, சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்க்கேன். 2 weeks ஆக நானுமே வீடியோ போடுறேன். ஸோ இப்போ தான் வீடியோவே போடுறது இல்லை, ஏன்னா எனக்கும் தெரியல, ஏன்னா அந்த வியூஸ் டவுன், எல்லாமே பிரச்சனை, இப்போயும் வியூஸ் வராது. இருந்தாலுமே இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கே சார், கிராஃபிக்ஸ் வந்து வெறித்தனமாக இருக்குது. மேலே என்னடா மஞ்சள் கலரில் ஏதோ போயிட்டு இருக்கு பார்க்கீங்களா? ஸோ மேலே மஞ்சள் கலரில் போகிறது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, நைட்டு வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது கேம் விளையாடுறதும் நைட்டு 12 மணிக்கு உங்களுக்காக விளையாண்ட்டு இதை வீடியோ எடுத்து போடலான்ட்டு ஒரு வெறியோட விளையாண்டுருக்கேன். என்னென்னமோ வராங்க இந்த மார்வல், நான் அந்த இதை எதுவுமே பார்த்ததில்லை இது வரையுமே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கேம் வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்கேன், என்னோட ஃபஸ்ட் ரிவ்யூமே இந்த கேம் தான். ஓகேவா? ரைட்டு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, புதுசு புதுசாக ஆள், இந்த பொண்ணு யாரு, சரி இந்த போன பொண்ணு யாரு, அதுக்கப்புறம் வந்தது யாரு, யாருன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் ஸ்பைடர்மேனு, கேப்டன் அமெரிக்கா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அவங்கள மட்டும் தாங்க தெரியும், அதுக்கப்புறம் யாருமே தெரியாதுங்க. ரைட்டு. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. ஏ என்னம்மா அடிக்கிறா அங்கே பாருங்கள், இது கையில் இது கண்ணாம்பூச்சி கண்டுபிடியாதுன்ட்டு விளாண்டுருக்கா, நல்லா தான் அப்ளை பண்ணுறா. அதுக்கப்புறம் பாருங்களேன், வெறித்தனமாக ரெண்டு பேர் ஓடி வர்றாங்க. ஏ யாரா நீங்கள், கிராஃபிக்ஸ் கொண்டிருக்காங்க எப்பா, ஸ்டோரி மூடை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 1.5 GB, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வைப்பேன் ஒரு ஆப்பு, கிட்டத்தட்ட 3 GB டவுன்லோட் பண்ணால் தான் நீங்கள் உள்ளே போய் விளையாட முடியும். ஏன்ட்ட 3 GB எங்கே போகிறது அப்படி தான் சொல்ல முடியாது, நைட்டு ஃபுல்லாக எனக்கு அன்லிமிட்டட் தான். அதனால் வந்து 3 GB வந்து அசால்ட்டாக டவுன்லோட் போட்டு நான் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டு, இன்னமே டவுன்லோட் கேட்டிருக்கேன் இங்கே ஒரு 800 MB, கொஞ்சம் நேரம் ஆகும்ட்டு அப்புறமா டவுன்லோட் போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேங் ஆகுது, அவ்வளோ ஹை கிராஃபிக்ஸில் வந்து இந்த கேம் இருக்குது, எனக்கே ஹேங் ஆகுது. என்னோடய மொபைல் வந்து 7 GB ரேம். ஓகேவா? ஸோ எனக்கே வெறித்தனமாக ஹேங் ஆகுது, நானும் எது ஏதோ பண்ணி முடித்து இது பண்ணுறேன். எனக்கு பிளாக் விண்டோ விடோ ரைட்டு. ஸோ இவன் பேர் வந்து பிளாக் விடோ, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்டு. ஸோ யாரா இவன், ஏய் 8 கால் மணி மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கான், தலை மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கு, மோடோக்கு. இஃப் ஒன் வேர்ல்டு மஸ்ட் டை தென் வி கேன் லைவ் ஸோ பி இட். ரைட்டு. ஏதோ சொல்கிறாரு, நானும் புரிஞ்சுக்கிறேன். ஏ தலைவர், பெரியம்மா கண்ணாச்சு? இது பெரியம்மா இல்லையோ, இல்லைங்க எனக்கு தெரில இது என்ன கண்ணுட்டு, இருந்தால் நல்லா தான் இருக்குது, ஏதோ ஒரு கண்ணு. ஏ அயன்மேன், ஏ வன்ட்டாரியா, என் தலை வன்ட்டாரியா? அயன்மேனை தெரியுங்க, அயன்மேனை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? ஸோ ரைட்டு. ஸோ அயன்மேனை தெரியும், அயன்மேனு என்னம்மா ப்ளே பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸ்னால் இந்த கேம் தாங்க எப்பா, நான் எதுவுமே சொல்லிக்க முடியாது. நம்ம எந்த கேம் வேணால் விளாண்டாலும் ஆனால் இந்த கேம் வந்து ஒரு தனியாக தெரிகிற மாதிரி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. இனிமேல் தான் ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம்னு நினைக்கேன். என் தலைவன் இது பறக்கிறான் பாரு, எங்கேயோ பறக்கிறான், போரு. ஏய் நீ தள்ளி போயிடல, எங்கெல்லாம் இருக்க, இந்த வந்துட்டான்ல, ஏன் சிங்கம் வந்துட்டான், களை இறங்கிச்சு, செத்தான் பாரு. அது என்ன தலைவர் அடிக்காரு, ஏயோ தலைவர் அப்படி, ஆ என்னம்மா கிராஃபிக்ஸ், ஐயோ இதை பார்க்க பார்க்க இந்த கேமை திரும்பி விளாடணுங்க தோணுது. போய் இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி எடுத்து நான் கண்டிப்பாக இனி வந்து வீடியோவை அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன், கேமெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இனி டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணல, எப்படியுமே 2 டேஸ்க்கு ஒன் டைம் ஆச்சு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த சின்ன சின்ன வியூஸ் ப்ராப்ளம்னால நம்மளால் அந்த மைண்டுக்கே வர முடியல. முன்னாடி தான் நான் எப்படி வீடியோ போடுவேன், கிவ் அப்பே பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி திரும்பியுமே கிவ் அப் பண்ணாமல் இறங்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை பெரிய ஆளை வந்து அடிக்க போகிறோம். தம்பி ஏதோ ரேஸ்லாம் விடுறாரு, ஏன் என்கிட்டேவா ரேஸ், என் தலைவன் இருக்கான் யா, அங்கே பாரு என்னமா விளாடுறது, ஒத்த இடத்துல இருந்தே மொத்த வெறியும் குடிக்காது, அங்கே பாரு வெறித்தனமாக இருக்கே சார், வேற லெவல் தான், வேற லெவல். ஏதோ ஒரு சத்தியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க சார், எப்பா வேற லெவல், 18+ தான் வருது எங்க, ஏய் என்னம்மா இருக்கு, சாவில் செத்தப்பா இல்லை, திஸ் இஸ் நாட் ஓவர். ரைட்டு. அதுக்கு யூ சே தட் எவ்ரிடே, எப்பயுமே நீ அதை தான்டா சொல்கிற, இப்போ மட்டும் நான் புதுசாக சொல்கிறேன், நீ எப்பயுமே வீக்கு தான். ரைட்டு. இந்த மஞ்சள் கலர் ஏதோ இருக்குது, இது என்னன்னு தெரியல எங்க. ஏ யாரா நீ, அட கோமாளி பயப்பில்லை, என் தலைவன் ஸ்பைடர் வந்துட்டான்டா, என் ஸ்பைடர் வந்துட்டான்டா, அங்கே பாருங்க என் தலைவனை, ஏ எங்கே பாரு, 6 packs வச்சுக்கிட்டு வரேன், ஏ நீ என்ன பண்ணுற நானும் பார்த்துறேன், யூ ரியலி சுட் ஷோ யூ சூப்பர் மோர் ரெஸ்பெக்ட். சரி ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டா போயிடுச்சு. ரைட்டு. எதோ ஏதோ சொல்கிறேன் இங்கே, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஏன்னா நைட் டைமில் சவுண்ட் வச்சு பார்க்குறது இல்லை, அதனால தான். டூ ஆஃப் தெம் யூஜ் யூ காட் திஸ் கேட். ரைட்டு. ரைட்டு மக்களே, டூ ஹேவ் சாய்ஸ், என் தலைவன் ஸ்பைடர் ஏதோ சொல்கிறான், ஐ டிட் ஐ திங்க் ஸோ. ரைட்டுங்க. சரி தலைவன் உள்ளே இறங்கிட்டான், களத்தில் இறங்கிட்டேன், இனி என்ன பண்ண போகிறேன் எனக்கும் தெரில, வெறித்தனமாக இருக்கேங்க. அப்பா என்னம்மா கிராஃபிக்ஸ் கொடுக்காங்க, இங்கே பாருங்களேன் அந்த பாலம் விடுறது, அந்த தலைவர் வந்து போகிறது, ஏ வேறு லெவலுங்க. அப்பா என்ன கேமு, நீங்களும் கண்டிப்பாக அந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த கேமை ட்ரை பண்ணி பார்த்தாலே கேம்னா இதாண்டா கேமு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்.
எங்க எங்கே பாக்காரு, ஓ அங்க இருக்கீங்களா, இப்ப பாருங்க என்னோட வித்தைய, நான் என்ன பண்ண போறேன்னா அந்த இதை வந்து அவங்க தூக்க போறேன், அதுக்காக என்ன பண்ண போறேன்னா வெப் விட போறேன் பாருங்க. இப்ப 1, 2, 3 சீக்கிரம் விடியா, ரைட்டு நிலங்க, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ணுவோம், எப்ப இருந்து அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, பேசும்போது தான் விடணும், ரைட்டு ஓகே ஸ்பைடே, நம்ம ரெடி ஆயிட்டோம், இப்ப வெப் விட போறோம், ஓகேவா, ரைட்டு மாப்பிள்ள விடுறா வெப்ப விடுறா சீக்கிரம், ஆ விட்டுட்டான் பாருங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த வெப்பு வந்ததுக்கப்புறம் அந்த மிஷின் ஏன்ட்ட வந்துடும், ரைட்டு வேற லெவலா, இப்படி தாங்க தூக்கணும், ஆட்டை போடுறதுலாம் ஜி வெயிட்னா ஒரு கில்லாடின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ, ஸ்பைடியே சொல்கிறான் பார்த்துக்கோங்க, ரைட்டு தலை பார்ப்போமா, சி யூ நெக்ஸ்ட் டைம். ஸ்டாப், இவங்க வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே, 3 பேர் ஒன்றா கிளம்பிட்டாங்களா, ஐயோ கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேன் ஐயா, தனியாக நே வலையை விட்டு பறக்க விடுறீங்களா, டே டே எவன்டா அவன் கோமாளி பயலேலே உனக்கு இருக்குடா, ஆ அடுத்து நீ என்ன சுற்றுவேன் அங்கே, என்னையா இது இப்படி தான் வருது, இப்போ பாரு எப்படி தப்பிக்கன்ட்டு, யாருக்கிட்ட யாருக்கிட்ட என்ன, அங்கே பாருங்களேன், ஓ வேற லெவல் தான் கிராஃபிக்ஸு, அல்டிமேட் ஆல்வேஸ் அல்டிமேட் தான், ரைட்டுங்க. ஸோ இன்னைக்கு தாங்க லாங் டைம் வீடியோவில் 6 மினிட்ஸ் இப்போ பேசியிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பேசி, ஏ என்னமா இருக்கு எப்பா இதுக்கப்புறம் ஃப்ரீ தாங்க, அதுக்கப்புறம் வந்து வெறித்தனமா விளையாடலாம், வெறித்தனமா வந்து கேம் பிளே எடுத்து போடலாம். இது யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு யாருன்னே சத்தியமா தெரியாது, இந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்காங்க பட் யாருன்னு தெரியலையே, ரைட்டு நம்ம மைண்ட் அங்கேயே போதே, சரி விடுங்க பார்த்துக்கலாம். கேப்டன் மார்வல், ஓ கேப்டன் மார்வலா, இவங்க பொண்ணு, ஓகே ரைட்டு, ஸோ இவங்க வந்து கேப்டன் மார்வல் பொண்ணு, ரைட்டு, இப்போ வந்து நாவத்தில் வந்துச்சு கேப்டன் மார்வல் பொண்ணு. எனக்கு சத்தியமாக அந்த கேம் நான் விளாண்டதில்லை, அதனால் கேம் விளாண்டதில்லை மட்டும் இல்லாமல் எனக்கு மார்வலே நான் சுத்தமாக பார்த்ததில்லை, ஓகேவா, என் ஃப்ரெண்ட்ஸ்னால் அடிட்டு மார்வல்னால் நான் வந்து என்னத்தை இதை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கேன், ஆனால் இந்த கேமை பார்க்கும்போதே சரி அந்த வீடியோவும் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது, ரைட்டா, ரைட்டு. எனக்கு தேவை தோர் மட்டும்தான், தோர் இருந்தாலே போதும், ஏன்னா அவர் தான் ஹேமர் சுற்றி வச்சுருக்காரு, அதுக்காக தான் இந்த கேமே எடுத்தேன் பார்க்கலாம், ரைட்டு. ஸோ இப்போ வெறித்தனமாக இருக்கே, ஏ ரைட்டு, மேலே எவ்வளோ எம்பி டவுன் ஆகிருக்கு பாருங்கள், 967 MP, ஒரு நாளைக்கு மொத்தமே அவ்வளோதான், இருந்தாலும் நாங்கள் நைட் அன்லிமிட்டடில் விஐயில் கெத்தா சுழிக்குவோம், ரைட்டா, ரைட்டு. இப்போ பாருங்கள் அடிக்கிறவன் மட்டும், ஏ யாருக்கிட்ட மாவனே, டே வெண்ண மாவனே போடா அங்கிட்டு, அப்படி என் அக்காவுக்கு பவரை பார்த்தியாடா, என் அக்காவுக்கு, என் அக்காவோட பவர் ஈக்குவலாக தான் நீ தான் வர முடியுமா, எடுங்க அக்கா பார்த்துக்கலாம், ரைட்டு மாப்பில் ரைட்டு. இதுக்கப்புறம் தாங்க என் தலைவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு வருவான், ஆனால் அந்நேரம் பார்த்து ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்ட்டு காமிச்சிச்சு, அதனால் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்க்க முடியல, கதை பாதியோட ஸ்டாப் ஆயிடுச்சுங்க, நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தான் பார்க்க முடியல, சரி அடுத்த இதில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு வருவார் அதை பார்க்கலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து கேப்டன் மார்வல் வந்துட்டார், ஓகேவா, ஸோ இந்த கதை வந்து பாதியே ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஓகேவா, ஏன்னா எனக்கு வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப கண்ணு விழிக்க ஆரம்பிச்சு, நானும் கேம் அனுப்பிட்டேன், காலையில் பார்த்தா இவர் வராது, என்ன தலைவரே நீ வரேன் பார்த்தா, அதுக்கப்புறம் தான் சரி ஏதோ கதை வந்திருக்கேன், இதுக்கப்புறம் தான் என் தலைவன் வராம்பாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, அப்போ பாருங்கள் வெறித்தனமாக வருவார், என் தலைவனை பாரு, ஐயோ அமெரிக்கா வேற லெவலியா, எப்பா அப்படிங்கப்பா அமெரிக்கா, கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நானும் நினைக்கேன், ஓகேவா, ஸோ நான் கேப்டன் அமெரிக்கா ஃபேன்ஸ் இல்லை, எனக்கு வந்து நான் எதுவுமே பார்த்தது இல்லை, அதனால் எதுவுமே தெரியாது, இவர் டிசியா இல்லை எதோட சூப்பர் ஹீரோ கூட எனக்கு தெரியாது, ஓகேவா, ஃபஸ்ட் டைம் இந்த கேம் பிளே பண்ணுறேன், எப்படி இருக்க மாட்டோம் உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக தான் இந்த கேம் பிளே வந்து 9 மினிட்ஸ் கூட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், ஓகேவா, ரைட்டு. ஸோ அந்த மஞ்சள் கலர் இது முட்டையை வந்து இல்லை அந்த மஞ்சள் கலர் கண்ணாடிப்பாவே எதுக்கோ எடுக்கிறான், என்ன கதை தான் ஒன்றும் போடல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இந்த கேமை எப்படி விளாடணும்னு சொன்னீங்கன்னா என்னை இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்க, ஓகேவா, ஸோ நாமளுமே கேம் பிளே பண்ணலாம், இதை மல்டிப்ளேயர் இருக்கிறது இல்லை, இருந்தாலுமே அந்த மல்டிப்ளேயர் இருந்தால் கண்டிப்பாக டிஎம் பண்ணலாம். இது யாருங்க பச்சை மணி தான், ஏ யார் யா இவர், நான் ஹல்க்குன்னு நினச்சேனே, ஸோ பச்சை மணி தான் சூட்டு போட்டுலாம் இருக்காரு, ஏய் தலைவன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காங்க உள்ள, எங்கே பாலைவனத்துக்கு அனுப்பி விட்டான், வேற லெவல், என் தலைவன் வந்துட்டானே அந்த வேலைமே வேற லெவல் தான், அங்கே பாரு 3 தான் க்ளோஸ், தம்பி போயிட்டு வாங்க, தம்பி என்ன இந்த பக்கம், அப்படியே கீழே கொண்டு போயிரு, வந்துடாத, இப்போ தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தலைவர் வராது, தலைவரை பார்த்துட்டு தலைவரே ரொம்ப நன்றி, தலைவர் ரொம்ப நன்றி, இருக்கட்டும் மாப்பிள்ள, ரைட்டு போயிட்டு வாடா, ஓகே பார்ப்போம் பார்ப்போம், பாய் 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 பாய், இப்போ என் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கம்பெனி பாருங்கள் த
தலா போல வருமா என் தலா போல வருமா. இதோட அந்த வீடியோ முடிச்சு கொடுக்கணும் மக்களே. ஸோ தேங்க்யூ, பை பை. எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் முன்னாடி கொடுத்தீங்க, அதே மாதிரி திரும்பி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்து எனக்கு வந்துச்சு, இதுக்கப்புறம் வீடியோ வெறித்தனமாக வருங்க. ஸோ தேங்க்யூ மக்களே, பை பை, சி யூ நெக்ஸ்ட் டைம்.